IPL கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தில்லி கேபிட்டல்ஸ் அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது இதன்படி முதலில் பேட்டிங் செய்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடக்கத்திலேயே விக்கெட்டுகளை இழந்தது சுரேஷ் ரெய்னா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி நான்கு ரன்களை குவித்தார் மொயின் அலி முப்பத்தி ஆறு ரன்களை எடுத்தார் இருபது ஒவர்கள் முடிவில் சென்னை அணி ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பத்தி எட்டு ரன்களை சேர்த்தது இதனையடுத்து நூற்றி எண்பத்தி ஒன்பது ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய தில்லி அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களான ஷிகர் தவான் எண்பத்தி ஐந்து ரன்களையும் பிரித்வி ஷா எழுபத்தி இரண்டு ரன்களையும் எடுத்தனர் இதனால் பதினெட்டு புள்ளி நான்கு ஒவர்களில் இலக்கை எட்டிய தில்லி அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதுகின்றன